வாக்காளர்களுக்கு தலா 200 ரூபாய் கொடுக்கும்படி திமுக நிர்வாகிகளிடம் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் திரு கே என் நேரு கூறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் ஆளுங்கட்சியினரும் திமுகவினரும் வெளிப்படையாகவே பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதி திமுக வேட்பாளர் காடுவெட்டி தியாகராஜனுக்கு பிரச்சாரம் செய்வது தொடர்பாக திமுக முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு தலைமையில் முசிறியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது ஆளுங்கட்சியினர் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் தருவதாக நிர்வாகி ஒருவர் கூறியபோது திமுக சார்பில் 200 ரூபாய் கொடுக்கும்படி கே என் நேரு கூறுகிறார். இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி நிர்வாகிகளிடம் பணப்பட்டுவாடா செய்ய உத்தரவிடும் கே என் நேரு மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.